நான் என்ன சொல்கிறேன், எப்பயுமே இந்த மாடுகளை பார்த்து ஒரு எனக்கு ஒரு காமெடியான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க, எங்கேருந்து சார் இவ்வளோ காமெடி எடுக்கிறீங்க, நகைச்சுவை எப்படி உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குதும்பாங்க. மனுஷங்களை பார்த்தா போதும், மனுஷங்களை பார்த்தா போதும், ஒன்றுமே இல்லை. சேலம் புது பஸ் ஸ்டாண்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போங்க, அந்த பஸ்ஸில் ஒரு ஊருக்கு போகிற பஸ்ஸுக்கிட்ட நீ சும்மா நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் போய் நில்லுங்க, அவன் பஸ்ஸு வர வரைக்கும் ஒருத்தனால சும்மா இருக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா, எல்லாம் அம்பானி மாதிரியே பயங்கர பரபரப்பாக இருப்பாங்க, பாட்டி அங்கே இங்கே இங்கே அவரே கூட ரிலாக்ஸ்டாக இருக்கார், வாக்கிங்லாம் போகிறாப்பிலையா. நம்மால் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி விட்டு நம்மால் பிஸியாக இருக்கிற மாதிரி பஸ்ஸில் நிற்க மாட்டாங்க. அவன் பஸ்ஸு வர வரைக்கும் சும்மா இருக்கிற பஸ்ஸில் பின்னாடி சீட்டில் பின்னாடி படிக்கிற வழியாறி முன்னாடி இறங்குவான், இல்லை முன்னாடி படிக்கிறது ஏறி பின்னாடி இறங்குவான், எங்கேயாவது ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பாங்க செவத்தில் அதை சுரண்டிக்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா, நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா மன தடுமாற்றம், எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கான விஷயம் நமக்கு தெரியலைங்கிறப்ப சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு என்னுடைய பயணத்தினுடைய துவக்கம் இது, என்னுடைய பயணத்தினுடைய முடிவு அது என்று தெரிந்தவுடன் அவன் பார்க்கிற மற்ற எந்த விஷயங்களும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அர்ஜுனன் மாதிரி கிளையில் அமர்ந்திருக்கிற அந்த பறவையினுடைய கண்கள் மட்டும்தான் தெரியுமே ஒழிய நடுவில் பார்க்கிற எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாது.